இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு இருக்கு பாத்தீங்களா, அதோடைய முடிவு மற்றும் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கான 30% இடஒதுக்கீடு பொறுத்து வந்து மாறுபட போகுது. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அது எவ்வளவு மாறுபட போகுது, எப்படி மாறுபட போகுது, மேலும் வந்து இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துட்டாங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வெளியீடு தேதி அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தற்பொழுது வந்து மார்ச் மாசம் வரைய வந்து தள்ளி போயிருச்சு. பல்வேறு காரணங்கள் வந்து இதுக்கு சொல்லியிருக்காங்க. இதற்காக வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம், அதை பத்தியும் நிறைய பேர் பாக்குறோம் நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. இந்த வீடியோ பொறுத்தவரையே பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு, புதிய இடஒதுக்கீடின் படி பாத்தீங்கன்னா அந்த பரிந்துரையின் படி வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதை பொறுத்தும் வந்து இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இதுல வந்து குரூப் ஃபோர் தேர்வுல கிட்டத்தட்ட ஒரு 7301 பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதினாங்க. ஜூலை 24 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதற்கப்புறம் வந்து 2000 வேகன்சி திரும்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. தற்பொழுது நிலைப்படி வந்து வேகன்சி அப்படிங்கிறது 9801 வேகன்சி இருக்கு. இது மேபி வந்து மாறுபடலாம். எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போக போக பாத்தீங்கன்னா ஏதாவது அதுல ஏதாவது வேகன்சி வந்துச்சு, அந்த டேட்டுக்குள்ள ஏதாவது வந்து வேகன்சி காலி பணியிடங்கள் புதுசா உருவாச்சு அப்படின்னா அதை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்றதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அக்டோபர் மாசமே ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டுச்சு, ஆனா ரிசல்ட் வெளியிடப்படல. அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் சொன்னாங்க, ஜனவரி மாசத்துலயும் ரிசல்ட் வரல. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வெளியாச்சு, அப்பவும் பாத்தீங்கன்னா வெளியாகல. தற்பொழுது வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி இறுதிக்குள்ளே நம்ம வந்துட்டோம். தற்பொழுது நம்ம கிடைத்த தகவலின்படி, அதுவும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே அவங்க சொல்லிக்கக்கூடிய தகவலின்படி வந்து மார்ச் மாதம் இறுதிக்குள்ளே வந்து ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி குறிப்பு அப்படிங்கிறது வெளியிட்ருக்காங்க, அவங்களுடைய வெப்சைட்லேயே வெளியிட்ருக்காங்க. அந்த லிங்கையும் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இல்லை அதுக்கு உண்டான வீடியோ இருக்குது, அதையும் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து வெளியாச்சு. தேர்வு முடிவுகள் தாமதத்திற்கு இதுதான் காரணமாக இருந்துச்சு. இதன் பின்னர் வந்து குரூப் 2 தேர்வு முடிவு வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் குரூப் 2 தேர்வுக்கான முடிவுகளை வந்து வெளியிட்டாங்க. அதற்கப்புறம் குரூப் 4 தேர்வுக்கான முடிவு இதன் விளைவாக வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே சுமார் 5 மதிப்பெண்கள் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனவே பெண்கள் தேர்வாவது நிச்சயமா வந்து அதிகமா இருக்கும் இந்த தடவை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையை பொறுத்து பார்க்கும் பொழுது கட் ஆஃப் மதிப்பெண் அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கட் ஆஃப் மதிப்பெண் பொறுத்தவரை வந்து 154 வரை வரலாம் அப்படிங்கிற மாதிரி வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, அதை டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 152 மதிப்பெண்கள், ஆதித்திராவிடருக்கு 147 மதிப்பெண்கள், பழங்குடியினருக்கு 144 மதிப்பெண்கள், இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தற்பொழுது சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஆண்களை ஒப்பிடுகையில் பெண்களுக்கு 5 மார்க்ல இருந்து 6 மார்க் வரை வந்து கம்மியாயிருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா இந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுனால, மேலும் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுனால, இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்க யூகமா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து மதிப்பெண்கள் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 வேகன்சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 20,000 பேரை வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பேர் வந்து செலக்ட் ஆறாங்க, ஒரே மார்க் எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது வந்து மாறுபடும். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்லாம் போடுவாங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரப்போகிற காலங்களில் அவங்க கவுன்சிலிங்லாம் கண்டக்ட் பண்ணும்பொழுது வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வரும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் போகும்போது தான் பாய்.